அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பற்றி மூலம் ஐஎஃப்எச்ஆர்எம் களஞ்சியம் என்ற வெப்சைட்லேருந்து எப்படி உங்களுடைய பேர் சிலிப்பு வந்து டவுன்லோட் பண்ணலாங்கிறது வந்து இந்த வீடியோ பற்றி மூலம் எளிமையாக பார்க்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மொபைலில் வந்து பார்த்தோன்னா குரூம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க அந்த மேலே சர்ச் பரலை ஐஎஃப்ஹெச்ஆர்எம் களஞ்சியம் அப்படின்னு வந்து டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் போர்ட்டல் கருவூலம் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு வந்து காட்டு அதை கிளிக் பண்ணிங்க அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுடைய எம்ப்ளாயியோடைய ஐடி மற்றும் பாஸ்வேர்டு காட்டு ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா நீங்கள் உங்களோடய ஐடி வந்து ஐஎஃப்ஹச்ஆர்எம் ஐடி வந்து போட்டுங்க அதுக்கப்புறம் வந்து பாஸ்வேர்டு கொடுத்துங்க பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் போட்டுவிட்டு சைன்இன் கொடுங்க சைன்இன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்டில் வந்து அப்ளிகேஷன் காட்டு இ சர்வீஸ் இ செலான் அப்படின்னு வந்து காட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செலான் ரிப்போர்ட் டிடிஓ அந்த மாதிரி வந்து காட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்லிப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த பே ஸ்லிப் ஐக்கானை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தினா எந்த வருடத்துக்கான பேஸ்லிப் வந்து உங்களுக்கு வேணுங்கிறத வந்து காட்டு செலக்ட் த இயர்னு போட்டுருக்கு அதில் வந்து ரைட்டில் இருக்கிற ஏரோ மார்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த வருஷங்களும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அந்த வருஷத்தை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன மந்த்துக்கு அந்த வருஷத்தில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் எனக்கு டிசம்பர் மந்த்து தேவைப்படுதுன்னா அந்த மந்த்து வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கோங்குற ஆப்ஷனை வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு எம்ப்ளாய் ரெகுலர் சேலரி அப்படிங்கிற ஒரு ப்ளூ கலர் ஐக்கான் வந்து காட்டு அதை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிணா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் வந்து காட்டு அப்போ டவுன்லோடு க்ளிக் பண்ணிங்க டவுன்லோடு க்ளிக் பண்ணுறபோது வந்து பார்த்திங்கனா அது ஃபைலாக வந்து நம்மளுக்கு வரும் ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் வந்து பிடிஎஃப் ரீடர் அப்படிங்கிறோட ஆப் வந்து இருந்ததுன்னா உங்களுக்கு டைரெக்டாக ரீட் பண்ணிக்கு அல்லது வந்து டபிள்யூபிஎஸ் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் வந்து ஈஸியாக பிடிஎஃப் வந்து ரீட் பண்ண முடியும் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணியிருந்தேனா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் என்ற ஐக்கானை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் போது உங்களுக்கான பாஸ்வேர்டு வந்து கேட்கு அந்த பாஸ்வேர்டு வந்து வேறு ஒன்றும் இல்லை உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துடைய டே மந்த் அதுக்கப்புறம் இயர் இதை வந்து பார்த்தோன்னா கேப் விடாமல் ஸ்லாஷ் போடாமல் வரிசையை வந்து பார்த்தோன்னா போட்டுவிட்டு நீங்கள் லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான எம்ப்ளாயுடைய வந்து பார்த்தனா பேசிலிப் வந்து ஓப்பன் ஆகும் நன்றி இது போன்ற அடுத்தடுத்து வீடியோ பார்க்க நம்ம டீச்சர்ஸ் ஐட்டுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ப்ரெஸ் பிரெஸ் பண்ணிங்கன்னா ஆளுங்கிற நோட்டிகேஷன் கிளிக் பண்ணால் நம்ம போகிற வீடியோ உடனக்கூட நோட்டிஃபேஷன் கிடைக்கும் நன்றி